அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு சராசரிகள் தொடர்பான ஒரு சில கணக்குகளை மிக எளிமையான முறையில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, அடுத்தடுத்த 5 எண்களினுடைய சராசரி 23 எனில் மிக பெரிய எண் எது? நம்ம ஏற்கனவே இதே மாதிரியே ஒரு கணக்கு பார்த்துருக்கோம், அதில் மிக சிறிய எண் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். அந்த கணக்கு எப்படி போட்டோமோ அதே போல தான் இந்த கணக்கு போட போகிறோம். ஆனால் ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும், ஏன்னா இங்கே மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்கிற எண்கள் எத்தனை? 5 எண்கள். இந்த 5ல 1 கழிச்சுப்போம், ஸோ 4. இந்த 4ல பாதி எடுத்துப்போம், பாதி எவ்வளவு? 2. இந்த 2 சராசரியோட கழிச்சு மிக சிறிய எண்ணை கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, சராசரியோட கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய எண். ஸோ 23ஓட 2 கூட்டுனா 25. 25 தான் மிகப்பெரிய எண். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தடுத்த 10 எண்களின் சராசரி 140.5 எனில் மிகப்பெரிய எண் எது? இங்கே கொடுத்துருக்கிறது மொத்தமாக 10 எண்கள். 10ல 1 குறைச்சிக்கணும், ஸோ 9. இந்த 9ல பாதி எவ்வளவு? 4.5. ஸோ இப்போ நம்ம 4.5 140.5 கூட்டுறோம். முதல்ல இந்த 0.5 கூட்டினா 1 கிடைக்கும். அந்த 1 4ஓட கூட்டிக்கிட்டோம்னா 5 ஆகிடும். ஸோ 140 5 கூட்டிக்கிட்டால் போதும், 145. ஸோ மிகப்பெரிய எண் அப்படிங்கிறது 145. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தடுத்த 101 எண்களின் சராசரி 210 எனில் மிகப்பெரிய எண் எது? இங்கே அடுத்தடுத்த 101 எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 101லேருந்து 1 கம்மி பண்ணிக்கிட்டா 100. 100ல பாதி எவ்வளவு? 50. ஸோ 50 210 நாம் கூட்டணும். ரெண்டுத்தையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 260. ஸோ மிகப்பெரிய எண் அப்படிங்கிறது 260. இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். நீங்கள் இந்த கணக்கை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதோ இந்த 3 கணக்கை கொடுத்துருக்கேன். இந்த 3 கணக்கையும் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.